ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு படிஸ் கிச்சன். படிஸ் கிச்சனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு 10-15 மினிட்ஸில் பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அவல் இட்லி அவல் ஊத்தப்பம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: அவல் 1 கப், ரவை 1/2 கப், தயிர் 1/2 கப், உப்பு. அப்புறம் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். இப்போது அவலை ஒரு தடவை நல்லா அலசிட்டு மணல் இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அவல் சீக்கிரமே ஊறிடும். அதுக்கப்புறமா அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா மாவு பார்த்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதில் 1/2 கப் ரவை சேர்த்துக்கோங்க, 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம புளிக்க வைக்காமல் செய்கிறதுனால கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் கரைச்சி வச்சுக்கோங்க. ரவை கொஞ்சம் ஊறுறதுக்காக ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வைக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கலர் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு இட்லியாக ஊற்றிக்கலாம். இதில் நம்ம உள்ளேயே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி ஆட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், மேலே வந்து பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இப்போது 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நான் மினி இட்லி தான் போர் பண்ணியிருக்கேன், அதனால் சீக்கிரம் வெந்துருச்சு. ஊத்தப்பம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து அப்படியே ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் திக்காக வச்சுக்கோங்க. காய்கறி, கீரை இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி இதை சேர்த்து போட்டுக்கலாம். நான் இப்போ பாலக்கீரை, வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு மேலே போட்டுட்டேன். சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க. இந்த மாதிரி நல்லா செவந்திருக்கும். இப்போது அந்த சைடும் வெந்ததும் எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரவை ஊத்தப்பம், ரவை இட்லி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ சாம்பார் கூட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை தேங்காய் சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெஜிடபிள்ஸை மாவுலேயே மிக்ஸ் பண்ணி அப்படியே அடை மாதிரியும் ஊற்றிக்கலாம். ஹெல்த்தியான யம்மியான டிஷ்ஷு, ரொம்ப சிம்பிளாக 10-15 மினிட்ஸில் வீட்டில் பண்ண முடிஞ்ச ஒரு டிஷ்ஷு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.